லோட் டெஸ்ட் ஆன் டிசி ஷண்ட் மோட்டார் நம்ம வந்து பண்ண போறோம், சரியா? சோ ஷண்ட் மோட்டார்ல லோட் டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஷண்ட் மோட்டாரை வந்து ஐடென்டிஃபை பண்ண நமக்கு தெரியணும், சரியா? இப்ப இந்த மெஷினை பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும், உன்னோட மோட்டார் இங்க இருக்கு. இதுல வந்து இங்க பாரு பிரேக் ட்ரம் கப்பலா இருக்கும். ஜென்ரேட்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? அங்க வந்துட்டு ரெண்டு மெஷின், இதே மாதிரி ரெண்டு மெஷின் கப்பலா இருந்துச்சு, அப்ப அது ஜென்ரேட்டர் ஐடென்டிஃபை பண்ணீங்க. இங்க வந்துட்டு பார்த்தா அப்படின்னா மோட்டாரு, மோட்டாரோட பிரேக் ட்ரம் வந்து கப்பலா இருக்கும், பிரேக் ட்ரம், சரியா? அந்த மாதிரி பிரேக் ட்ரம்மோட உன்னோட மோட்டார் வந்து கப்பலா இருந்துச்சு அப்படின்னா இதுதான் மோட்டார், சரியா? சோ இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால முதல்ல என்ன செய்யணும், நேம் பிளேட் டீடைல்ஸ் வந்து பார்க்கணும். சோ மெஷின் ஷண்ட் மோட்டாரோட ரேட்டட் வோல்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ, 220 வோல்ட் உன்னோட நோட்ல எழுதிக்கும். அகெயின் ரேட்டட் கரண்ட் பாரு 19.5 ஆம்ப்ஸ். சோ 19 கமான் இருக்கும், இது வந்து 19 பாயிண்ட், ஓகேவா? அகெயின் ரேட்டட் ஸ்பீட் வந்து 1450 இருந்து 2200 வரைக்கும், இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றதுக்காக, பட் ரேட்டட் ஸ்பீட் வந்து 1450 ஆர்பிஎம், ஓகேவா? ரேட்டட் பவர் பாத்தீங்கன்னா 3.3 கிலோவாட், சரியா? அதான் அதோட கெப்பாசிட்டி நம்ம பார்ப்போம் இல்லையா, கெப்பாசிட்டி தான் 3.3 கிலோவாட். அதோட செல்ஃப் எக்ஸடேஷன் வந்து பார்த்து வச்சுக்கோ. ஸோ செல்ஃப் எக்ஸடேஷன் வோல்டேஜ் வந்து 195, கரண்ட் வந்து 0.06 ஆம்ப்ஸ். இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நமக்கு தேவைப்படும், சரியா? லோட் டெஸ்ட்டுக்கு நமக்கு வந்து அதெல்லாம் தேவைப்படாது, ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நம்மளோட நேம் பிளேட் டீடைல்ஸ் பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும், நம்மளோட நோட்ல வந்து எழுதிடணும், ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து உன்னோட பிரேக் ட்ரம் இருக்கு இல்லையா, ஸோ பிரேக் ட்ரம்மோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துக்கோ. ஒரு வயர், சரியா, ஒரு வயர் இந்த மாதிரி எடுத்துக்கோ. ஸோ ஒரு வயர் எடுத்துட்டு இதோட ஏதாவது ஒரு இடத்துல நீ வச்சுக்கோ, உன்னோட வயரோட ஒரு எண், நான் இந்த எண்டை வச்சிருக்கேன். ஸோ இதை நல்லா இப்படி சுற்றி அளந்து பார்த்துக்கோ எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ட்டு, இந்த லென்த்து, சரியா? கரெக்டாக இவ்வளோ என்னோட வயரோட லென்த்து. இதை வந்து ஒரு ஸ்கேலில் எவ்வளோ நீளம் இருக்குது அப்படிங்கிறது, இத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோ, சரியா? ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோ. இந்த எண்ட்ல இருந்து பாத்துருவோம், இது வரைக்கும் 30 சென்டிமீட்டர், அகைன் இங்கிருந்து இது வரைக்கும் 30-60. அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் 21.5, ஓகேவா? இதாக இருக்கு இல்லையா, என்னோட டேபிளுக்கு மேலே சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr கொடுத்துருக்கேனா, இதோட வேல்யூ வந்து 81.5 சென்டிமீட்டர் இருக்கு, சரியா? இதில் இருந்து ஆர் ரேடியஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கும், சரியா? ஸோ உன்னோட கேல்குலேட்டரில் எடுத்துக்கோ, 2πr வந்து எவ்வளோ, 81 சென்டிமீட்டர். அப்போனா 81.5 × 10⁻², 4 சென்டிமீட்டர், சரியா? இந்த வேல்யூவை டிவைடட் பை என்ன போடணும், 2 × π போட்டிங்கன்னா ஆர் என்னன்னு தெரிஞ்சிருமா, எவ்வளோ இருக்கு, 0.12 மீட்டர். மீட்டரில் போட்டிங்கன்னா 0.129 இருக்குது, அப்போ 0.13 மீட்டர், சரியா? ஸோ இதுதான் உன்னோட ரேடியஸ் இது எதுக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உன்னோட ஃபார்முலாவில் டார்க் இருக்கு இல்லையா, டார்க் சீக்வல் டு 9.81 × F1 டிஃப்ரென்ஸ் F2 × R, சரியா? இந்த ஆரோட வேல்யூக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், உன்னோட பிரேக் ட்ரம்மோட ரேடியஸ் 0.13 மீட்டர் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஓகேவா? சென்டிமீட்டரில் பார்த்தா அரௌண்ட் 13.7 சென்டிமீட்டர் வரும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தாச்சு.
அடுத்து நீ ரீடிங் எடுக்க போறல எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத எப்படி செய்யணும்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோ. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், படத்துல இருக்கிற மாதிரி கனெக்ஷனை வந்து கொடுத்துடணும். சரியா? சமோ நம்ம லோ டெஸ்ட் அண்ட் ஷன்ட் மோட்டார் பண்ண போறீங்க. எப்போதுமே வந்துட்டு முதல்ல என்ன பண்ணணும், ஆரம்பிக்கும் போது மோட்டார் வந்து நோ லோடுல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். தட் மீன்ஸ் இந்த பிரேக் ட்ரம் பாரு, உன்னோட பிரேக் ட்ரம் பிடிக்காம இந்த பெல்ட் வந்து ஃப்ரீயா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கா, பிரேக் ட்ரம் வந்து ஃப்ரீயா சுத்துதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோ. பெல்ட் ஃப்ரீயா இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோ. ஓகேவா? சோ அதுக்கடுத்து டேரக்ட் இல்லையா, இது உன்னோட மோட்டாரோட ஃபீல்டு ரியோஸ்டட், இது அதோட மினிமம் பொசிஷன்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். இதுதான் மினிமம் பொசிஷன். சரியா? சோ அதோட மினிமம் பொசிஷன்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கும். அதுக்கடுத்து என்ன பண்றீங்க, இந்த படத்துல இருக்கிற மாதிரி கனெக்ஷன் கொடுக்குறோம். அதுக்கடுத்து 230 வோல்ட் சப்ளை வந்து ஆன் பண்றேன். அடுத்து 3 பாயிண்ட் ஸ்டார்டர் இங்க இருக்கு. இந்த ஸ்டார்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்டரை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கடுத்து மோட்டார் ஃபீல் ரியோஸ்டட் இருக்கு இல்லையா, அந்த ரியோஸ்டடை வேரி பண்ணி மோட்டாரை ரேட்டட் ஸ்பீட்ல செட் பண்ணணும். தட் இஸ் 1450 RPM செட் பண்ணிக்கோ. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், உன்னோட பிரேக் ட்ரம் இருக்கு இல்லையா, இனிஷியலா ஃப்ரீயா இருக்கு, அப்ப நோ லோடு, எந்த லோடுமே அப்ளை பண்ணலன்னு அர்த்தம். இப்போ இங்க பாரு டேபிள்ல லோட் டெர்மினல் வோல்டேஜ் வி என்னன்னு நோட் பண்ணணும், லோட் கரண்ட் ஐஎல் என்னன்னு நோட் பண்ணணும், ஸ்பீடை வந்துட்டு டாக்கோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணணும். சரியா? டாக்கோமீட்டர் வச்சு ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணணும். அதை ரீடிங் எடுக்கும்போது நான் உனக்கு காட்டுறேன். அகைன் இந்த இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஏதாவது ஒன்ன வந்து F1 வச்சுக்கோ. ஸ்பிரிங் பேலன்ஸ்ல ஏதாவது ஒரு ரீடிங் F1, இது F1, இது வந்து F2. ஓகேவா? F1 F2 எடுத்துக்கோ. அடுத்து இது வந்து இதுக்கு அடுத்து உள்ள எல்லாமே கேல்குலேஷன் தான். ஓகேவா? அது நான் அப்புறமா சொல்லித்தரேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ஷனை கொடுப்போம், அண்ட் தென் எப்படி ரீடிங் எடுக்கணும் அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்ப கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ முதல்ல படத்தை எடுத்துக்கோ. ரெண்டு வயர் எடுக்கிற ரெண்டு வயர் எடுத்தாச்சு. ஒன்னு வந்து வோல்ட் மீட்டர், இங்க பாரு, இதுல பாரு, இந்த இடத்துல லைன் போட்டிருக்கா, இது வந்து டிசி வோல்ட் மீட்டர் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றோம். 300 வோல்ட் தான் நமக்கு வேணும், ஏன்னா உன்னோட ரேட்டட் கரண்ட் வோல்டேஜ் வந்து 220 வோல்ட். சரியா? சோ அப்போ 300 வரைக்கும் நம்ம எடுத்தா போதும், 250 இல்லைனா 300. இப்போ பாசிட்டிவ்ல இருந்து ஒரு எண்டு பிளஸ்ல கொண்டு போய் கொடுத்தாச்சு. அதே மாதிரி பாசிட்டிவ்ல இருந்து இன்னொரு வயர் வந்து எங்க போகுது, உன்னோட அமீட்டர் இருக்கு இல்லையா, அமீட்டரோட பிளஸ். அம்மீட்டரோட பிளஸ்க்கு கொடுத்தாச்சு, ரைட்டா? அடுத்து பாரு, அம்மீட்டரோட நெகட்டிவ்ல இருந்து உன்னோட ஸ்டார்டர்ல 3 டெர்மினல் ஆல்ரெடி பார்த்துட்டோம், எல்ல எஃப் ஏன்னு 3 டெர்மினல் ஸ்டார்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் ஸ்டார்டர்ல இந்த இருக்கு இல்லையா, இதுதான் உன்னோட ஸ்டார்டரு.
இதுதான் உன்னோட ஸ்டார்டரு. ஸ்டார்டரோட இனிஷியல் பொசிஷன் வந்து இதுதான், இதுதான் அதோட மினிமம் பொசிஷன். இங்க கீழே பாத்தீங்கன்னா உனக்கு மார்க் பண்ணிருக்கு, இது எல்லு, இது எஃப், இது ஏ. சரியா, மூணுலயே மூணு வயர் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப என்ன செய்யணும், உன்னோட அம்மீட்டரோட நெகட்டிவ், அம்மீட்டரோட நெகட்டிவ்ல இருந்து ஸ்டார்டரோட எல்லுக்கு போகணும். சோ அம்மீட்டரோட நெகட்டிவ்ல இருந்து ஸ்டார்டரோட எல். அம்மீட்டர் ரேஞ்ச் பாரு, நான் எவ்வளவு ரேஞ்ச் எடுத்திருக்கேன், 0 to 25 amps, 0 to 25 amps எடுத்திருக்கேன். ஆக்சுவலா நமக்கு 20 amps வரைக்கும் இருந்தா கூட போதும், ஏன்னா ரேட்டட் கரண்ட் எவ்வளவு இருக்கு, 19.5 amps. சோ அப்போ அதை விட நியரஸ்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரீடிங் எடுத்தா, ஒரு ரேட்டிங் நம்ம வந்து எடுத்தா போதும். சோ நான் 19.5 amps இருக்கு, இங்க 25 amps மீட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இப்ப எல்லு கொடுத்தாச்சு, அடுத்து எஃப் இருக்கு இல்லையா, இந்த எஃப்ல இருந்து எடுத்து எங்க கொண்டு போனோம், ஷண்ட் ஃபீல்ட் ரியோஸ்டேட்டோட இன்புட். சரியா, சோ இதுதான் இன்புட். ஓகேவா? சோ அந்த இன்புட்ல கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து அதோட அவுட்புட், ஷண்ட் ஃபீல்ட் ரியோஸ்டேட்டோட அவுட்புட் எடுத்து எங்க கொடுக்கணும், SH1, ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்கோட SH1க்கு கொடுக்கணும். சரியா, சோ இதுதான் அதோட அவுட்புட். சோ அவுட்புட்ல கொடுத்துட்டு இந்த வயரை கொண்டு போய் SH1. ஓகேவா, SH1க்கு வந்து கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து பாரு, SH1 கொடுத்தாச்சு. அடுத்து SH2ல இருந்து எங்க வரணும், நெகட்டிவ்க்கு வரணும். எங்கெல்லாம் இருந்து பாரு, SH2ல இருந்து ஒரு வயர் வந்து நெகட்டிவ்க்கு வரணும். அதுக்கு முன்னால இங்க ஏ இருக்கு இல்லையா, சோ ஸ்டார்டர்ல ஏங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எடுத்து எங்க கொடுக்கணும், A1க்கு கொடுக்கணும். சரியா, ஸ்டார்டர்ல உள்ள ஏ டெர்மினல்ல இருந்து இங்க A1. சரியா, மோட்டார்ல உள்ள ஆர்மச்சு டெர்மினல்ஸ் தான் இங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு, ஆர்மச்சு அடுத்து ஃபீல்டு. சோ இங்க A1க்கு கொடுத்தாச்சு. அடுத்து A2ல இருந்து ஒரு வயர் எடுத்து SH2ஓட ஜாயின் பண்ண போறேன். சரியா, A2யும் SH2யும் ஜாயின் பண்ண போறேன். SH2ல இருந்து வோல்டமீட்டர் நெகட்டிவ்க்கு ஒரு வயர் வரணும். அடுத்து நேரா இங்க உன்னோட டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஒரு லைன் வந்து வரணும். அப்ப இங்க இருந்து ரெண்டு வயர் எடுத்து ஒன்னு இங்கேயும் இன்னொன்னு இங்கேயும் கொடுத்துடலாமா? உன்னோட நெகட்டிவ் டெர்மில் இருந்து ரெண்டு வயர் எடுத்தாச்சு. சரியா, ஒன்று வந்து வோல்ட் மீட்டரோட நெகட்டிவ், இன்னொன்று நூறு வயர் எங்க போகுது, SH இங்கிருந்து வோல்டமீட்டர் நோக்கிட்டு கொடுத்தாச்சு. இன்னொன்று SH2க்கு கொடுக்கணும், ஏன்னா இங்கே ரெண்டையும் நம்ம ஆல்ரெடி ஷார்ட் பண்ணிட்டோம். சரியா, இவ்வளோதான் கனெக்ஷன் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. எல்லா கனெக்ஷனும் டைட்டாக கொடுத்துருக்கியா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோ. இவ்வளோ தேவையில்லாத வயர்ஸ் என்ன இருந்தாலும் தூரம் எடுத்துரு. அதே மாதிரி மீட்டர்ஸ் எல்லாம் அதோட இனிஷியல் பொசிஷன்ல இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட லைட்டா
மூவ் பண்ணி ஜீரோ பொசிஷனுக்கு நம்ம கொண்டு போய் வச்சுக்கிடணும். இது ஜீரோல இல்லை சார், இந்த அமைப்பு ஜீரோல இல்லை, நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணலாமா? ஆன் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன செய்யணும், கனெக்ஷன் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கிறேன். ஸோ வோல்ட்மீட்டர்லேருந்து சாரி லைனில் சப்ளை லைனில் பாசிட்டிவ் டெர்மினலேருந்து ரெண்டு வயர் எடுத்தேன். ஒன்று வந்து அம்மீட்டர் பாசிட்டிவ்க்கு போயிருக்கு, இன்னொன்று வோல்ட்மீட்டர் பாசிட்டிவ்க்கு போயிருக்கு. அடுத்து அம்மீட்டரோட இன்னொரு எண்டு, இன்னொரு எண்டுலேருந்து எடுத்து கொண்டு வந்து எங்கே கொடுத்துருக்கேன், ஸ்டார்டரோட எல்லுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து ஸ்டார்டரோட எஃப்லேருந்து எடுத்து ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் SH1 ஷண்ட் ஃபீல்டு ரியோஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்கேன் இன்புட்டாக. ரியோஸ்டேட்டோட அவுட்புட்டை எடுத்து கொண்டு போய் SH1 கொடுத்துருக்கேன். ரியோஸ்டேட்டோட அவுட்புட்டை எடுத்து கொண்டு போய் SH1, அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கீங்க, ஸ்டார்டரோட ஏலேருந்து எடுத்து, ஸ்டார்டரோட ஏலேருந்து எடுத்து இங்கே A1 கொடுத்தாச்சு. அடுத்து A2 SH2 ஜாயின் பண்ணிட்டோம். SH2லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி நெகட்டிவ் டெர்மினலேருந்து வோல்ட்மீட்டர் அந்த நெகட்டிவையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, அப்போ கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ணலாமா? ஆன் பண்ணுறதுக்கு முன்னால் பிரேக் ட்ரம் ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடணும். இப்போ பிரேக் ட்ரம் வந்து பெல்ட்டு பிடிக்காமல் ஃப்ரீயாக இருக்கா, நூலோடில் இருக்காங்கிறத பார்த்துக்கோ. அதே மாதிரி ஜஸ்ட் ரியோஸ்டேட் மோட்டார் ஃபீல்ட் ரியோஸ்டேட் அதோட மினிமம் பொசிஷனில் இருக்கானோ பார்த்துக்கணும். டாக்கோமீட்டர் இதுதான் டாக்கோமீட்டர். இதை வந்து ஸ்பீடு மெஷர் பண்ணுறதுக்கு RPM மோடில் வந்து செட் பண்ணிக்கணும். சரியா, இந்த இந்த பக்கமாக தள்ளிக்கணும். அதுக்கடுத்து இதோட இந்த இருக்கு இல்லையா, என்னோட பிரேக் ட்ரம்மோட சென்டரில் இந்த பொசிஷனில் தான் வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இப்போ ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வச்சிங்கன்னா இதில் பாரு அதோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து சென்ஸ் பண்ணிடும். ஓகேவா, ஸோ ஸ்பீட் பார்க்குறதுனால இந்த இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் வைக்கணும். அகெயின் எடுத்துட்டீங்க அப்படின்னா போயிடும். ஓகேவா, அடுத்த ரீடிங் வைக்கணும்னா இது பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகுது அப்படிங்கிறத இதில் வந்து நமக்கு சென்ஸ் பண்ணும். இதுதான் உன்னோட ஸ்பீடு, இப்படி தான் நோட் பண்ணணும். சரியா, ஸோ மோட்டார் வந்து ரன் ஆகும்போது ஹீட் ஆகும், அதனால் கொஞ்சம் தண்ணி எடுத்து எப்போதுமே வச்சுக்கிடணும். இதில் ஊற்றி கூல் பண்ணுறதுக்காக, ஏன்னா பெல்ட் வந்து மெல்ட் ஆகி கட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், மெயினை வந்து ஆன் பண்ணணும். சரியா, மெயினை ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெயினை வந்து ஆன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்யணும், 3-point ஸ்டார்டரை வேரி பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்டரை வந்து இப்படி தான் ஃபைனாக மெதுவாக தான் நீ வந்து வேரி பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண உடனே உன்னோட மோட்டார் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். F1 எவ்வளோ இருக்கு, 0. அதே மாதிரி F2 0.
ஓகேவா ஏனா நம்ம எந்த லோடுமே அப்ளை பண்ணல ஓகேவா சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் லோட வந்து அப்ளை பண்ண போறோம் லோட் எப்படி அப்ளை பண்ணலாம் தெரியலையா இந்த பெல்ட் வந்து டைட் பண்ணி தான் அப்ளை பண்ணனும் சரியா லோட வேரி பண்ணும்போது நீங்க வந்து அமீட்டரையும் பார்க்கணும் சரியா அமீட்டர் பார்த்துட்டே தான் அங்க பெல்ட் வந்து டைட் பண்ணனும் டைட் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்ட் வந்து டிஃபர் ஆகும் இப்போ வந்து நான் வந்து ஒரு 2.5 ஆம்ஸ் கரண்ட் வந்து செட் பண்ணிருக்கேன் 2.5 ஆம்ஸ் லோட் கரண்ட் இப்போ வோல்டேஜ் பாத்துக்கோ எவ்வளவு இருக்கு சேம் 220 வோல்ட் இருக்கு 220 வோல்ட் இருக்கு அகைன் ஸ்பீடு பார்க்கணும் ஸ்பீடு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இன்க்ரீஸ் ஆனா ஸ்பீடு குறையும் F1 வந்து சேம் 0 F2 வந்து 1 ஓகேவா அந்த ஆசிலேட் ஆகிய மேக்ஸிமம் எந்த பொசிஷன்ல இருக்குங்கிறத பார்த்துக்கோ அதுதான் F1 F2 ஓட பொசிஷன் பாரு 1 இருக்கு F1 வந்து 0 ஓகேவா அகைன் இப்போ அடுத்த லோட் அப்ளை பண்ணுவோம் சேம் பிரேக் ட்ரம் டைட் பண்ணி தான் நம்ம லோட் வந்து இப்போ மீட்டர் அப்ப அங்க வேரி பண்ணும் போது நம்ம குறைக்கணும் சார் ஓகே இப்போ நான் வந்து ஒரு 5 ஆம்ஸ் லோடு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஓகேவா 5 ஆம்ஸ் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் வோல்டேஜில் ரொம்ப ஒன்றும் வேரியேஷன் இருக்காது சேம் 220 வோல்ட் தான் இருக்கு அகெயின் F1 F2 பாரு ஸ்பீடு வந்து 1880 ஆர்பிஎம் F1 வந்து 1 F2 பாரு 3 ஓகேவா அடுத்த லோட் அப்ளை பண்ணணும் சரியா நெக்ஸ்ட் லோட் அப்ளை பண்ணணும் 7.5 ஆம்ஸ் மீட்டர் பார்த்தீங்கன்னா 7.5 ஆம்ஸ் செட் பண்ணியிருக்கேன் சரியா அடுத்த வோல்ட் மீட்டரில் வேரியேஷன் இருக்காது சேம் 220 வோல்ட் தான் ஸ்பீடு 1840 ஆர்பிஎம் F1 பாரு 1.2 இருக்கா 1.5 F2 பாரு 5.5 F2 வந்து 5 இப்போ நம்ம அடுத்த லோட் அப்ளை பண்ணலாம் ஏன்னா நம்மளோட ரேட்டட் கரண்ட் எவ்வளவு இருக்கு 19.5 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம லோட் வந்து அப்ளை பண்ணலாம்
பண்ணிட்டோம் சரியா. 15 ஆம்ஸ் வரைக்கும் ரீடிங்ஸ் வந்து எடுத்தாச்சு. எல்லா லோடையும் பெல்ட்டை ரிலீஸ் பண்ணி எப்படி டைட் பண்ணியோ அதே மாதிரி ரிவர்ஸ்ல எல்லா லோடையும் ஃப்ரீ பண்ணி பெல்ட் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சரியா. அகைன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம், மெயின் ஆஃப் பண்ணிட்டு மெயின் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்டரை வந்து இனிஷியல் பொசிஷனுக்கு கொண்டு போகணும், இல்லைன்னா ஸ்பார்க்கிங் வரும் ஓகேவா. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம ஷண்ட் மோட்டரோட கேல்குலேஷன் எப்படி போடணும் அப்படிங்கறத நான் இப்போ உனக்கு வந்து சொல்லித்தர போறேன். கேல்குலேஷன் அண்ட் கிராஃப் எப்படி போடணும் அப்படிங்கறத பார்க்க போறேன் சரியா. ஸோ இதுதான் உன்னோட ரீடிங்கு. இந்த ரீடிங்க உன்னோட அப்சர்வேஷன் நோட்டில் டேபிளர் காலம்ல நோட் பண்ணிக்கும் சரியா. ஸோ மேலே சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ இருக்கணும், ரேடியஸ் இருக்கணும், நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ இந்த ரீடிங்ஸ் நோட் பண்ணிட்டியா, நம்ம கேல்குலேஷன் போடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது F1 டிஃபரன்ஸ் F2, இந்த சிம்பிள் வந்து என்ன சொல்லுதுன்னா டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவோ அதை போடணும், அதாவது பிளஸ் மைனஸ் போடக்கூடாது. இப்போ ஜீரோல இருந்து இங்கே ஜீரோ, அப்போ டிஃபரன்ஸ் வந்து ஜீரோ. இங்கே ஜீரோக்கும் ஒன்னுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 1, இங்கே வந்து 1 இருக்கு, இங்கே வந்து 3 இருக்கு. அப்போ 1-3-2 அப்படின்னு போடக்கூடாது ரைட்டா. ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 2 ஓகேவா. அடுத்து இங்க பாரு, 5ல இருந்து 1.5 மைனஸ் பண்ணா 3.5. அடுத்து 8ல இருந்து 1.5 மைனஸ் பண்ணா 6.5. அடுத்து 10ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 8. 13ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 11. சோ இந்த மாதிரி இது ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு இங்க வந்து போட்டுக்கணும் ரைட்டா. இதுக்கு அடுத்து நான் மாடல் கேல்குலேஷன் ஒரே ஒரு ரீடிங்க்கு தான் போட்டு காட்டுவேன். அதே மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரீடிங்கே வந்து நீ வந்து போட்டுக்கணும் சரியா. ஒருத்தன் போட்ட ரீடிங்கே எல்லாரும் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆளாளுக்கு ஒவ்வொரு ரீடிங்கே என்ன பண்ணு, மாத்தி மாத்தி கேல்குலேஷன் போடு. அது ஒரே ஒரு மாடல் கேல்குலேஷன் உன்னோட நோட்ல எழுதினால் போதும். இப்போ இது லெப்ட் சைடுல இந்த சர்க்கியூட் டயக்ராம் டேபுலர் காலம் கிராஃப் எல்லாமே எனக்கு இருக்கு. ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அப் டு ரிசல்ட் வரைக்கும் நான் எழுதிட்டேன் ஓகேவா. ஸோ அதனால எனக்கு இப்போ என்னோட அப்சர்வேஷன்ல கேல்குலேஷன் போட இடம் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டேன், கிராஃப் ஷீட்ல பின்னாடி கேல்குலேஷன் போட போறேன். இதுல மாடல் கேல்குலேஷன் சரியா, மாடல் கேல்குலேஷன் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ அதுல நான் வந்து என்ன பண்ண போறேன், ரீடிங் நம்பர் 1 போட போறேன் சரியா. ரீடிங் நம்பர் 1 அங்க கிவன் டேட்டாஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத உன்னோட ரீடிங்க பார்த்து எழுதிக்கோ சரியா. சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ VL, VL எவ்வளவு 220 வோல்ட் ரைட்டா. அதுக்கு அடுத்து ரெண்டாவது IL ஓட வேல்யூ என்ன, 1.2 ஆம்ப்ஸ். அடுத்து ஸ்பீடு N 1950 RPM ரைட்டா. அடுத்து ஸோ ஃபஸ்ட்டு ரீடிங்கை விட நான் ரெண்டாவது ரீடிங்க்கு போவேன், அது எல்லாமே ஜீரோ வந்துடும். சரியா. ஸோ ரெண்டாவது ரீடிங்கில் இங்கே VL வந்து 220 வோல்ட்டு, IL வந்துட்டு 2.5, IL வந்துட்டு 2.5 ஆம்ப்ஸ் ஓகேவா. N வந்துட்டு 1920 ஆர்பிஎம், 1920 ஆர்பிஎம். F1 வந்து 0, F2 வந்து எவ்வளோ 1 சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், F1 டிஃபரன்ஸ் F2 ஓகேவா. F1 டிஃபரன்ஸ் F2, F1 வந்து 0 மைனஸ் F2 வந்து 1 போட்டீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1. அந்த வித்தியாசத்தை மட்டும் எழுது, பிளஸ் மைனஸ் போட வேண்டாம் ஓகேவா. F1 டிஃபரன்ஸ். அடுத்து வந்து டார்க்கு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. டார்க்குக்கு ஃபார்முலா பாரு, டார்க்குக்கு ஃபார்முலா என்ன இருக்கா, T=9.81 × F1 ÷ F2 × R. ஸோ ரேடியஸ் ஆரோட வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்க, R = 0.13 meter. ஆல்ரெடி நம்ம அந்த டேபிளர் காலம்ல ரீடிங் எடுக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டோம் சரியா. இங்கே 81 cm சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு, அதுலேருந்து ரேடியஸ் என்னன்னு பார்த்தாச்சு ஓகேவா. இப்போ ஆரோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இதுக்கு யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். இப்போ இந்த வேல்யூ ஃபுல்லாக சப்ஸ்டிட் பண்ணு, 9.81 × F1 டிஃபரன்ஸ் F2 என்ன 1 × R வேல்யூ 0.13 ஓகேவா. இப்போ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணு, கேல்குலேட்டர் எடுத்துக்கோ. ஸோ இதில் என்ன பண்ணிட்டேன், 9.81 ×
f1 difference f2 வந்து 1 into 0.13 எவ்வளவு வருது 1.27 நியூட்டன் மீட்டர் டார்க் கண்டுபிடிச்சாச்சு சரியா t is equal to 1.27 நியூட்டன் மீட்டர் ஓகே அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் உன்னோட டேபுலர் காலம்ல அடுத்து என்ன இருக்கு டார்க் கண்டுபிடிச்சிட்டீங்க அடுத்து இன்புட் பவர் அவுட்புட் பவர் எஃபிஷியன்சி மூணு கண்டுபிடிக்கணும் ரைட்டா சோ இன்புட் பவருக்கு ஃபார்முலா பாரு இன்புட் பவர் பி இன் ஈக்குவல் டு என்ன விஎல் இன்டு ஐஎல் ஓகேவா யூனிட் வந்து வாட்ஸ் இப்போ விஎல்லோட வேல்யூ என்ன 220 வோல்ட் 220 இன்டு ஐஎல்லோட வேல்யூ 2.5 சோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும் பாரு 220 இன்டு 2.5 போட்டனா எவ்வளவு வருது 550 வாட்ஸ் யூனிட் போடணும் கட்டாயம் அடுத்து அவுட்புட் பவர் அவுட்புட் பவர் என்ன ஃபார்முலா பாரு பி அவுட் ஈக்குவல் டு 2πnt/60 அப்போ 2 × π × n ஸ்பீட் எவ்வளோ 1920 ஆர்பிஎம் இன்டு டார்க் நீ எவ்வளோ கண்டுபிடிச்ச 1.27 இந்த ரீடிங் டிவைடட் பை 60 இந்த ஃபார்முலால போட்டலாமா இப்போ மேல உள்ள எஃப்ல அப்படியே ஒரு பிராக்கெட்ல போட்டுரு கேல்குலேட்டர்ல போடும்போது ஒரு பிராக்கெட்டை ஓபன் பண்ணிட்டு 2 × π × 1920 × 1.27 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு டிவைடட் பை 60 போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வருது 255.35 வாட்ஸ் அவுட்புட் பவர் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து எஃபிஷியன்சி 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 ஈட்டா ஈக்குவல் டு அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்டு 100 அவுட்புட் பவர் என்ன 255.35 டிவைடட் பை இன்புட் பவர் என்ன 550 இன்டு 100 இப்போ போடு எவ்வளவு வருது 100 எவ்வளவு வருது எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 46.43% கண்டுபிடிச்சாச்சு அவ்வளவுதான் நான் ஒரு ரீடிங்க்கு உனக்கு எப்படி கேல்குலேஷன் போடணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் இதே மாதிரி உன்னோட நோட்ல நீ என்ன பண்ணணும் எல்லா ரீடிங்க்கும் கேல்குலேஷன் போடணும் சரியா ஏதாவது ஒரு ரீடிங்க்கு இந்த மாதிரி நீட்டா மாடல் கேல்குலேஷன் எடுத்து எழுதினால் போதும் மற்ற கேல்குலேஷனை உன்னோட நோட்ல போடணும் அவசியம் கிடையாது அப்படியே கேல்குலேட்டர்ல போட்டு டேப்லர் காலம் மட்டும் ஃபில் பண்ணிக்கும் ஓகேவா சோ இப்ப நான் எல்லா ரீடிங்கும் போட்டுட்டு அடுத்து உனக்கு கிராஃப் எப்படி போடணும் அப்படிங்கறத நான் உனக்கு சொல்றேன் ஓகே இப்போ வந்து நான் இந்த ரீடிங்க்கு எல்லா ரீடிங்க்கும் நான் கேல்குலேஷன் வந்து போட்டுட்டேன் நீ இதை காப்பி பண்ணக்கூடாது இதே மாதிரி நீ இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ரீடிங்கும் கேல்குலேஷன் வந்து போடணும் ஓகேவா இப்போ இதுக்கு நம்ம எப்படி கிராஃப் போடலாம் அப்படிங்கறத பார்ப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கிராஃப் மாடல் கிராஃப் பார்த்துக்கோ கீழே வந்து அவுட்புட் பவர் எடுக்கணும் சரியா கீழே வந்து அவுட்புட் பவர் அவுட்புட் பவர் ரேஞ்ச் பாரு உனக்கு எவ்வளவு இருக்கு ஜீரோல இருந்து 2650 வரைக்கும் 15 வரைக்கும் இருக்கு சரியா அடுத்து 200 இருக்கு 500 இருக்கு 800 இந்த ரேஞ்சில் வேரி ஆகிட்டு போதா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்கேல் எடுக்கணும் லெஃப்ட் சைடு பார்த்தனா இங்கே எத்தனை கிராஃப் போடணும்னு பாரு ஒன்று எஃபிஷியன்சி போடணும் அடுத்தது ஸ்பீடுக்கு போடணும் அடுத்து லோடு கரண்ட்டுக்கு போடணும் இன்னொன்று டார்க்குக்கு போடணும் நாலு கிராஃப் போடணும் அப்போ லெஃப்ட் சைடில் இங்கே பாரு கிராஃபில் 1, 2, 3 லைன் நாலு லைன் போட்டுக்கோ ஒன்று வந்துட்டு எஃபிஷியன்சி யூனிட் வந்து பர்சன்டேஜ் சரியா அந்த மாதிரி எழுதிக்கணும் இப்படி திருப்பிக்கோ இந்த இடத்துல எழுதிக்கோ ரெண்டாவது வந்துட்டு என்னது டார்க் யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ரைட்டா ஸோ மூணாவது வந்துட்டு ஸ்பீடு என் யூனிட் வந்து ஆர்பிஎம் ஓகேவா நாலாவது வந்துட்டு பாரு உன்னோட லோட் கரண்ட் ஐஎல் சரியா லோட் கரண்ட் ஐஎல் யூனிட் வந்து ஆம்ஸ் ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் வந்து ஃபஸ்ட்டு அந்த என்னென்ன அதோட நேம் எழுதிக்கிடணும் கீழே இங்கே பாரு கீழே என்ன எழுதியிருக்க அவுட்புட் பவர் ஸோ பி அவுட் யூனிட் வந்து வாட்ஸ்
स्केल एप्पडी एडुक्कणुम्ना मुदल्ल आउटपुट पवर सोन्नेन सरिया सो नम्मलुक्कु 200 500 अंद रेंजस्ल वेरी आगुदु अदुक्केत्त मारी नी स्केल एडुत्तुक्कणुम इप्पो इवळदान उनक्कु स्पेस इरुक्कु इंद एल्ला लाइनुक्कुम ஆரிஜின் வந்து ஜீரோ கிராஃப் போடும்போது இந்த இடத்துல தான் ஜீரோன்னு எடுத்துக்கிடணும் இங்க நான் மார்க் பண்ணிருக்கேன் ஸ்கேல் எடுத்திருக்கேங்கிறதுனால இது ஜீரோ கிடையாது எல்லாத்துக்குமே இதுதான் ஜீரோ எல்லா லைனுக்கும் இதுதான் ஜீரோ இதுல இருந்தா கிராஃப் ஸ்டார்ட் பண்ணணும் ரைட்டா அப்ப இங்க என்ன எழுதலாம் ஒரு 100 200 300 400 500 6 6 7 8 9 10 பார்த்தனா இதுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேல் எடுக்க முடியாது 206 sorry 2600 வரணும் ரைட்டா அப்ப என்ன பண்ணலாம் ஒரு லைனை 200 னு எடுத்துக்கலாம் ஒரு லைனை 200 அடுத்த லைன் 400 அடுத்து 600 இங்க 800 1000 இந்த லைனுக்கு நேரா எழுதிக்கோ 1200 1400 1800 सॉरी 600 800 2000 2200 2400 2600 2800 3000 சரியா இந்த மாதிரி அவுட்புட் பவர்க்கு எடுத்தாச்சு அதே மாதிரி இப்ப லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சி எஃபிஷியன்சினால மேக்ஸிமம் 100% தான் அப்ப ஒரு லைனை 10 ன்னு நம்ம எடுத்துக்கலாம் சரியா சோ இங்க 10 20 30 40 அவ்வளவுதான் வரப்போகுது சோ 100 வரைக்கும் எடுத்தாச்சு மேக்ஸிமம் அவ்வளவுதான் அடுத்து டார்க் பாரு டார்க் உனக்கு எவ்வளவு இருக்கு 0 ல இருந்து 14 வரைக்கும் இருக்கு சரியா 0 ல இருந்து 14 வரைக்கும் இருக்கு சோ நீ வந்து 1 2 3 போட்டு எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம் சரியா சோ ஒரு லைன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 எடுத்தாச்சு டார்க் ஸ்கேல் அடுத்து பாரு ஸ்பீடு ஸ்பீடு எவ்வளவு இருக்கு 1950 ல ஆரம்பிச்சு 1780 வரைக்கும் போகுது ரைட்டா சோ அப்ப என்ன பண்ணலாம் ஸ்பீடு போடும்போது நம்ம வந்துட்டு 500 500 ஆ கூட எடுத்துக்கலாம் ஓகேவா சோ இந்த கிராஃப் உங்களுக்கு போடுறதுக்கு ஏத்த மாதிரி 200 500 1000 அப்பனா நாலு ரீடிங்ல வந்துரும்ல அப்பனா 200 போடு 200 400 600 800 1000 1200 1400 1600 1800 2000 2200 2400 2600 2800 இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா அதுக்கு அடுத்து என்னோட லோட் கரண்ட் லோட் கரண்ட் பாரு இங்க 1.2 ல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கு 15 வரைக்கும் இருக்கு அப்பனா 24 னு எடுத்துக்கலாம் 2 4 6 8 10 12 14 16 18 20 ஆம்ஸ் வரைக்கும் நான் போட்டுட்டேன் இவ்வளவுதான் இப்படிதான் முதல்ல நீ வந்து ஸ்கேல் போடணும் இந்த ஸ்கேல் வேல்யூஸ் முதல்ல இங்க எழுதணும் ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு 200 வாட்ஸ் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரீடிங் என்னது 10% அடுத்து அதே ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் அகெயின் சேம் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 200 ஆர்பிஎம் அகெயின் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 ஆம்ஸ் எப்படி இந்த ஸ்கேல் எடுத்துக்கீங்களோ அது அப்படியே இங்க ஸ்கேல்னு போட்டு எழுதிக்கிறேன் ரைட்டா இப்போ வந்து ஒரு கிராஃப் போடுறதுக்கு சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சி போடுறேன் பவருக்கும் எஃபிஷியன்சிக்கு ஃபர்ஸ்ட் ரீடிங் பாரு அவுட்புட் பவர் ஜீரோ எஃபிஷியன்சி ஜீரோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த இடம் தான் மார்க் பண்ணிக்கோ ஓகேவா அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாரு 255.35க்கு 46.43% இங்க பாரு
200 अइन वो 300 55 ना இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாமா ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட் அது வந்து எவ்வளவு परसेंटेज 46 परसेंटेज 46 இங்க 40 இது 45 46 னா எங்க வரும் இந்த இடத்துல வருமா இங்க 255 200 இது 300 னா பாதி 255 இங்க வருது இங்க 46 சோ அந்த பாயிண்ட மார்க் பண்ணியாச்சு ரைட்டா சோ அடுத்து பாரு 502 502 க்கு 45.64 சோ இங்க பாரு இங்க 400 இது இது 600 அப்ப 500 இது 502 னா இதுக்கு அடுத்து லைட்டா கொஞ்சம் வேரியேஷன் அடுத்த பாயிண்ட் சரியா 502 க்கு இங்க எவ்வளவு परसेंटेज இருக்கு 45.64 சோ 45 சரியா இந்த இடத்துல 45.6 மார்க் பண்ணியாச்சு அடுத்து அடுத்த பாயிண்ட் என்னது அடுத்த பாயிண்ட் 859 இப்போ கிராஃப்ல பாரு இது 800 இது 900 859 இதுல பாதி சோ இதுல பாதி இல்ல परसेंटेज வந்து அங்க எவ்வளவு இருக்கு 52 परसेंटेज सो அப்ப இது 50 ரைட்டா 52 னா இந்த இடத்துல வரும் மார்க் பண்ணியாச்சு अगेन அடுத்த பாயிண்ட் 1579 இருக்கு 1500 500 இங்க இருக்கு 1400 இது 600 நடுவுல 500 570 இங்க ஒரு லைன் வந்து 20 அப்பனா 70 இந்த இடத்துல வரும் சரியா 79 79 ना 80 लास्ट लाइन दा 71 परसेंटेज सो अब परसेंटेज पार इतनी ना 70 इंगे रुक 71 परसेंटेज ना फर्स्ट लाइन मार्क पनी एच राइटा सो अधिक अड़ता पॉइंट एवलो रुके 1922 1922 इधर 800 इधर 2000 इधर 900 900 20 ना அடுத்த லைன் 22 ரைட்டா சோ அடுத்த லைன்ல கொஞ்சம் கூட அதுல இருந்து மேல எவ்வளவு परसेंटेज இருக்கு 69 परसेंटेज இருக்கு இங்க 60 ரைட்டா இது 60 இது 70 69 னா எங்க வரும் இந்த இடத்துல வரும் ரைட்டா சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் கொஞ்சம் கீழ தான் இறங்கி இருக்கு ரைட்டா அப்ப இந்த பாயிண்ட் நம்ம வந்து விட்டுறலாம் எப்பவுமே வந்து கிராஃப் வந்து ஃபைனா வரும் efficiency எப்பவுமே கூடி குறையும் குறைய ஆரம்பிக்கும் சோ அது உங்களோட ரீடிங்க பார்த்தா தெரியும் இங்க இருந்து அப்படியே இன்கிரீஸ் ஆயிட்டே வருது இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் குறையும் ஒரு சின்ன ஃபால் அதுக்கு அடுத்து பார்த்தா ஒரு ரைஸ் இருக்கு இது எதனால அப்படினா நம்ம நான் ரீடிங் நோட் பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் லோட இன்கிரீஸ் பண்ண மெஷின் வந்து வைப்ரேட் ஆகும் அப்ப வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகும் என்னோட பெல்ட் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சோ அந்த டைம்ல நான் கரெக்ட்டா F1 F2ஓ இல்ல ஸ்பீடோ கரெக்ட்டா நான் இமிடியேட்டா வச்ச உடனே பார்க்கணும் அப்படி பார்க்கலனா இந்த மாதிரி நம்மளோட வேல்யூஸ் வந்து நம்ம தப்பா நோட் பண்ணிரோம் அவ்வளவுதான் அதனால தான் இந்த வேல்யூ வந்து அதிகமா இருக்கு அதனால இந்த ரீடிங்கை நம்ம வந்து மார்க் பண்ணவேண்டா விட்டுறோம் ஓகேவா சோ இவ்வளவுதான் எஃபிஷியன்சி எப்படி கிராஃப் போடணும்னு தெரிஞ்சிருச்சா அதுக்கு அடுத்து இப்போ இன்னொரு கிராஃப் இதுலயே எப்படி போணும்னு சொல்லி தரேன் பவருக்கும் லோட் கரண்ட்க்கும் இப்போ பவருக்கு இங்க பார்த்தாச்சு சோ ஃபர்ஸ்ட் லோட் கரண்ட் எவ்வளவு இருக்கு 1.2 ரைட்டா சோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் லோட் கரண்ட் வந்து 0க்கு 1.2 சோ இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு அத வந்து வேற மார்க்கிங் கொடு ஒரு கிராஸ் கொடு ஒரே மாதிரி மார்க் பண்ண வேண்டாம் லோட் கரண்டா கிராஸ் 1.2 தான க்கு மேல மார்க் பண்ணி சாரி நா டார்க் வச்சிருக்கேன் இந்த இருக்கு 1 இங்க இருக்கு இதுதானே லோட் கரண்ட்க்குள்ள லைன் சோ 1.2 னா இந்த லைன் மார்க் பண்ணியாச்சு அடுத்து பாரு இரண்டாவது வந்து சேம் அவுட்புட் பவருக்கு 502 க்கு இங்க கரண்ட் வந்து 2.5 அப்போ இதுக்கு நேரா கரண்ட் எவ்வளவு 2.5 இந்த இடத்துல ரைட்டா மார்க் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்து கரண்ட் பாரு 5 ஆம்ப்ஸ் 5 ஆம்ப்ஸ் இதுக்கு நேரா
5 amps. அடுத்த கரண்ட் பாரு 7.5 amps. எவ்வளவு பவருக்கு 859. அடுத்த பவருக்கு நேரா உனக்கு எவ்வளவு ஆம்ஸ் வருது 7.5 amps. ஸோ இது 6, 7, 7.5 இந்த இடத்துல கரெக்டாக இதுக்கு நேராக போடணும். அதுக்கு அடுத்தது எவ்வளோ இருக்கு 10 ஆம்ஸ் கரண்ட்டு. எவ்வளோ பவருக்கு 1579க்கு 10 ஆம்ஸ். ஸோ 1579 இங்கே இருக்குது, இதுக்கு நேராக 10 ஆம்ஸ் ரைட்டா, 10 ஆம்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது 12.5 ஆம்ஸ் இதுக்கு நேராக 12.5 ஆம்ஸ் போட்டாச்சா. ஸோ இப்போ இதை அப்படியே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜாயின் பண்ணிடுறோம். பெரும்பாலும் லோட் கரண்டெல்லாம் அப்படியே நம்ம ஸ்கேல்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. பெட்டர் 300 ஜாயின் பண்ணிடுவோம். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, போட்டாச்சு. அடுத்து இப்போ டார்க் போடுதான்னு வை. டார்க் எவ்வளோ இருக்கு 0. ஃபஸ்ட்டு ரீடிங்க்கு 0, அவுட் புட் பவர் 0னா டார்க்கும் 0. அப்போ அந்த ஆரிஜினில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது, இதுதான் 0 போட்டாச்சு. ஸோ டார்க்கை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்கொயர் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறேன் ஓகேவா. ரெண்டாவது ரீடிங் வந்துட்டு 255 அவுட் புட் பவருக்கு 1.27. ஸோ 1.27 இதுக்கு நேராக டார்க் இந்த இருக்குது 1.2 இதே டார்க் இந்த இடத்துல வரும் ஓகேவா. டார்க் வந்து ஸ்கொயர் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ண. அடுத்தது 502க்கு 2.55 இது 502 அதுக்கு நேராக 2.55 ஓகேவா. ஸோ அடுத்தது 859க்கு 3.5 ஸோ 3.5 இங்கே இருக்குது. ஸோ நியர்பை லோட் கரண்ட் பக்கத்துலேயே தான் வருது. அடுத்தது பாரு 1579க்கு 6.5 இதுக்கு நேராக 6.5 ரைட்டா. அதுக்கடுத்தது 1929க்கு நேராக 8 பார்க்கலையே, F1 டிஃபரன்ஸ் 12 எல்லாம் மார்க் பண்ணிட்டேன் சாரி, நான் இப்போ பிளாக்கிங் மார்க் பண்ணுறேன்ப்பா. ஸோ டார்க் வந்து ஃபஸ்ட்டு 0 ரைட்டா, 0. அடுத்த பாயிண்ட் பாரு அவுட் புவர் 255க்கு 1.27 அதுவும் நான் கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒன் மட்டும்தான் மாறி இருக்கும் இல்லை, இதுவும் மாறிடுச்சு. அதுக்கடுத்தது 859க்கு 4.55 ஓகே சாரி 0.1.27 அதுக்கு அடுத்ததுக்கு 2.55 கரெக்டாக, அதுவும் கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கேன் 2.55. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாரு 859க்கு 4.46 அதுதான் தப்பாக மார்க் பண்ணிட்டோம், 4.46 இந்த இடத்துல வரும், இதுக்கு நேராக இந்த இடத்துல. அவுட்புட் பவர் வந்து நான் இங்கே பார்க்கல, ஏன்னா ஏற்கனவே நம்ம அதை வச்சு ஒரு லைன் மார்க் பண்ண ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு 1579க்கு நேராக 8.29. ஸோ இதுக்கு நேராக 8.29 இந்த இருக்குது 8.29. ஸோ அரௌண்ட் 8.3 கிட்ட இதுக்கு நேராக அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது பாரு எவ்வளோ இருக்குது 1922க்கு நேராக 10.20 ரைட்டா. ஸோ இப்போ இந்த லைன் ஆஃப்ல என்ன பண்ணலாம், டார்க் டார்க்குமே அதே மாதிரி தான், ஸ்கேல் வச்சு நம்ம அப்படியே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா எந்த பாயிண்ட்லாம் லிங்க் ஆகுதோ அதுக்கு நேராக போட்டோம். ஸோ இது வந்து டார்க் வெர்சஸ் அவுட்புட் பவர், இது வந்துட்டு எஃபிஷியன்சி வெர்சஸ்
output power. இது வந்துட்டு current versus output power. இந்த மாதிரி graphல எழுதணும் ரைட்டா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மார்க்கிங்ஸ் யூஸ் பண்ணணும். எல்லாமே வந்துட்டு பென்சில் வச்சு தான் போடணும் சரியா. அடுத்தது ஸ்பீடு போடணும் சரியா. ஸ்பீடு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எவ்வளோ உன்னோட அவுட்புட் பவர் ஜீரோ, ஆனால் ஸ்பீடு 1950. 1800 இங்கே இருக்கு, 2000 இங்கே இருக்கு, 900 இங்கே இருக்கு சரியா. 950 இங்கே மார்க் பண்ணக்கூடாது. இந்த லைன் தான் நமக்கு எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் லைன். அப்போ அதே லைனில் தான் மார்க் பண்ணணும். 950 இந்த இடத்துல வரும் ஓகேவா. இதை நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணுறேன் ரைட்டா. அடுத்தது பாரு 502க்கு 1920. ஸோ இந்த லைனுக்கு நேராக 1920 சேம் அதே லைன் தான். எல்லா ஸ்பீடையும் மார்க் பண்ணிக்கும். அடுத்தது 1880 அதே மாதிரி அந்த பவருக்கு நேராக எவ்வளோ உனக்கு ஸ்பீடு ஆர்பிஎம் வருதோ 1880 1840 கரெக்டாக அந்த பவருக்கு நேராக என்ன பண்ணிட்டோம் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸ்பீடை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போகும் ரைட்டா. இப்போ இது வந்து என் வெர்சஸ் அவுட் பி அவுட் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் உன்னோட கிராஃப் வந்து போட்டாச்சு. இப்படி தான் நீ எல்லா கிராஃபும் போடணும். ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு கிராஃபே உனக்கு ஃபுல்லாகவே எப்படி ஸ்கேல் எடுக்கணும், எப்படி கிராஃபில் வந்து அந்த என்னென்ன ரீடிங்ஸ் இருக்குங்கிறத மார்க் பண்ணணும், ஸ்கேல் எப்படி போடணும், ஆரிஜின் எங்கேருந்து, எல்லா கிராஃபுக்கும் இந்த லைன் தான் ரெஃபரன்ஸ் லைன். மற்ற ஸ்கேல் எங்கே வேணால் எழுதிக்கிடலாம். பட் அதுக்கு நேராக பாயிண்ட்டை பார்த்து நம்ம இங்கே இந்த ரெண்டு லைனில் தான் மார்க் பண்ணணும். இதை வச்சு தான் கிராஃப் ஃபுல்லாக நம்ம வந்து போடணும் சரியா. ஓகே இவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ் ரூமில் வந்து கேளுங்க. இப்போ நீ என்ன பண்ணுற, உன்னோட அப்சர்வேஷனில் அதோட சர்க்கியூட் டயக்ராம், அடுத்து அதில் அதுக்கு கீழே நேம் பிளேட் டீடைல்ஸ் எழுதியிருப்ப, அடுத்து கேல்குலேஷன் போட்டிருப்பீங்க ரைட்டா, உன்னோட டேப்லர் காலம், அதுக்கடுத்து மாடல் கேல்குலேஷன் வந்து நோட்லேயே போட்டிருந்தாலும் ஓகே, இல்லைனா கிராஃபுக்கு பின்னாடி இந்த மாதிரி மாடல் கேல்குலேஷன் போட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி கிராஃப் போட்டிருப்பீங்க. அடுத்து ரிசல்ட் பேஜ் வரைக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சனா அது என்னைக்கு நான் வந்து அசைன்மெண்ட் கொடுக்குறேனோ அன்னைக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் ஒன்னு போட்டுக்கோ, அந்த டேட் போட்டுக்கோ, ஃபுல்லாக நீட்டாக எழுதி சப்மிட் பண்ணுங்க ஓகே. தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ்